வணக்கம் மற்றொரு சக்தி சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுவையான சைனீஸ் வெஜிடேரியன் டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன் வெஜிடபிள் சப்ஸி அதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் கிழங்கு கேரட் குடை மிளகாய் லீக்ஸ் பீன்ஸ் சோயா சாஸ் கொஞ்சம் சுகர் பட்டர் ஆயில் கார்ன்ஃப்ளவர் இந்த வெஜிடபிள் சப்ஸின்றது சீனாவில் உள்ள ஒரு மரக்கறி சூப் மாதிரி ஒரு சாமான் அதை நிறைய மரக்கறிகளை வெட்டி மரக்கறிகளோடு மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கான கிரேவி ஒன்றோட இதை செய்துட்டு சோறு ஃப்ரைட் ரைஸ் இதுகளோடு சேர்த்து தான் சாப்பிடுவாங்க இதை ஸ்ரீலங்காவிலேயும் நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்கள் அவங்களுக்கு இது சாப்பிட கிடைக்கும் இந்த வெஜிடபிள் சப்ஸி நான் இப்போ இந்த வெஜிடபிள் சப்ஸி செய்த பிறகு உங்களுக்கு பார்த்துக்கலாம் இதை என்ன மாதிரின்னு சொல்லி இதுக்கு இப்போ நாங்கள் இப்போ ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அடுப்பை இப்படி பற்ற வச்சுக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் மாஜிரினை போட்டு நல்ல ஜாதி மாஜிரின் இல்லாட்டி பட்டர் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆயிலையும் போட்டுட்டு நாங்கள் இதை கொஞ்சம் இப்படி கிளறி விட்டுட்டு இதிலேயே தண்ணியை ஊற்றுறோம் அந்த மரக்கறிகளை அவிச்சுக்கிறதுக்கான தண்ணி லைட்டாக தண்ணி இவ்வளோ போல் ஒரு 200 மில்லி மாதிரி தண்ணி போட்டு இதுக்கு நாங்கள் ஒரு 5 கிராம் மாதிரி சுகர் போடுறோம் இந்த சுகர் போடுறது எதுக்குன்னா இந்த மரக்கறியோட உள்ள பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த ஒவ்வொரு கலரும் ஒன்றோட ஒன்று கலக்காமல் அந்தந்த கலர் வேறு வேறையாக தெரியும் அதுக்காகத்தான் நாங்கள் இதுக்கு சுகரை போடுறோம் அதோட கொஞ்சம் சால்ட் ஒரு 4 கிராம் ஆகி சால்ட் உப்பு போட்டுட்டோம் போட்டுட்டு இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற நேரம் இந்த மரக்கறிகளை நாங்கள் சின்னதாக நறுக்கி இப்படி இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த தண்ணியில் நாங்கள் முதல்ல கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ஸ் காலிஃப்ளவரை வெட்டி போட்டோம் அதோடு நாங்கள் இந்த மாதிரி அழகான வெஜிடபிள் கட்டர் ஒன்றில் கிழங்கு கிழங்கை வெட்டி இதில் போடுறோம் அதே மாதிரி வெஜிடபிள் கட்டுறோனால கேரட் கேரட்டை இப்படி சின்னதாக வெட்டி போடலாம் எங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு வெட்டி போடலாம் பிரச்சனை இல்லை இது ஹோட்டல்களில் வெஜிடபிள் ஸ்டாக் மற்றது சிக்கன் ஸ்டாக் அதில் தான் இதை அவிப்பாங்க மரக்கறியை நாங்கள் இதை பச்சை தண்ணியில் அவிக்கிறோம் ஆனால் அந்த ஸ்டாக்கில் வர டேஸ்ட் வரும் ஏன்னா நம்ம இதுக்கு பட்டர் போட்டிருக்கோம் ஆயில் போட்டிருக்கோம் சீனி அதே மாதிரி உப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதோட அந்த டேஸ்ட் வந்துடும் ஸ்டாக்கோட டேஸ்ட் வந்துடும் இப்போ இது கொஞ்சம் இப்படி வெந்துக்கிட்டு இருக்கிற நேரம் சாஃப்டான வெஜிடபிள்களை நாங்கள் இதோட சேர்க்க போகிறோம் இதுக்கு நாங்கள் சேர்க்குறோம் மூணாவதாக பீன்ஸை போஞ்சி அதை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக வெட்டி போட்டுடலாம் இந்த மரக்கறிகளை எல்லாம் ஒரேடியாக வெட்டி நாங்கள் போடக்கூடாது ஒரேடியாக வெட்டி போட்டால் எல்லா மரக்கறியும் சேர்ந்து ஒரே மாதிரி வெந்துடும் அதனால கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிளை முதல்ல போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாஃப்டானதுகளை போடுறது இப்போ நாங்கள் இந்த குடை மிளகாயை வெட்டிக்கிறோம் இந்த மாதிரி இதுக்கு சொல்கிறது டைமண்ட் கட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி வெட்டிக்கிறது இதில் ரெண்டு கலர் இருக்குது இப்போ நாங்கள் இதுக்கு போஞ்சியும் இதோட சேர்த்துட்டோம் போஞ்சி சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி வேக விட போகிறோம் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கு அதோடு சேர்த்து நாங்கள் கேபேஜும் வெட்டிக்கிறோம் ரைட் கேபேஜ் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நாங்கள் வெட்டிக்கிறோம் வெட்டிட்டு அதோடு சேர்த்து லீக்ஸ் இந்த மாதிரி பச்சை கலர் லீக்ஸ் இதையும் அந்த மாதிரி டைமண்ட் கட் வெட்டிக்கணும் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டிக்கிட்டு இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி வெந்து வர்ற நேரம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இதுக்கு சோயா சோஸை போட்டுக்கணும் இதில் உள்ள இந்த கலரும் மாறும் அதோட டேஸ்ட்டும் மாறும் சோயா சோஸ் சைனீஸ்ன்றதுனால இப்போ இதுக்கு நாங்கள் சோயா சோஸை போட்டுக்கிறோம் Thank you.
இப்போ இந்த சோயா சாஸ் இதுக்குள்ள வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மரக்காரி கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் வேகுறதுக்கு லேட் ஆகும். அந்த நேரம் நாங்கள் இப்போ இதுக்கு கேபேஜை போடுறோம். நிறைய தண்ணி விட்டக்கூடாது, கிரேவி கூடிரும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறது, அதனால் நாங்கள் இப்போ இதை கொஞ்சம் இப்படி வேக வச்சுக்கிறோம். இப்போ இதை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மரக்கறிகளோட கலர்கள் இந்த கேரட் வேறையா போன்ஸ் வேறையா கோவா வேறையா தெரியுது. அதோடு சேர்த்து இப்போ நாங்கள் இந்த ரெண்டு கலர் குடை மிளகாய் பெல் பெப்பர்ன்றதையும் போட்டுடுறோம். போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் நல்ல அழகான ஒரு கலர் வந்துட்டது. இதில் உங்களுக்கு இந்த நேரத்தில் வேணும்னு சொன்னால் இதுக்கு கொஞ்சம் இதுக்கு ஸ்டவ் ஃப்ரை வெஜிடபிள்னு சொல்லுவாங்க, அதுக்கு நாங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமும் மிளகு கொஞ்சமும் போட்டுட்டு செய்தோம்னா அது ஸ்டவ் ஃப்ரை வெஜிடபிள். ஆனால் இது வெஜிடபிள் சப்ஸி, இதுக்கு மிளகாய்த்தூளோ மிளகுத்தூளோ தேவையில்லை. இதை நல்லா அப்படி குளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வேக விடணும். இதை ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இன்னும் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவரை எடுத்து கார்ன் டாச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு, கார்ன்ஃப்ளவரை நாங்கள் இப்படி நல்லா கரைச்சிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இதுக்கு. இது திக்காவிரும், அதோட நல்ல ஒரு கலரும் நல்ல திக்னஸும் வருது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் கார்ன்ஃப்ளவரை இப்போ மேலே போடுறோம். இதுக்கு போட்டுட்டு இதை நல்லா வைக்கணும்னா இப்போ நல்ல ஒரு அழகான வெஜிடபிள் சப்ஸி டிஷ் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நாங்கள் உப்பு ஒரு 4 கிராம் ஆகி போட்டோம், இன்னும் ஒரு 3 கிராம் உப்பு போட்டுக்கணும். இதுக்கு 3 கிராம் உப்பு போட்டுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக இந்த லீஸ் குலைகளையும் போட்டு இப்படி இதை கிண்டி எடுத்துட்டா இப்போ இது அழகான ஒரு வெஜிடபிள் சப்ஸி ரெடி. இதுக்கு கார்னிஷே தேவையில்லை, ஏன்னா இதில் உள்ளது இதே நல்ல அழகாக இருக்குது இந்த டிஷ். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டுக்களில் செய்து பிள்ளைகளுக்கு இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு பரிமாறலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி நீங்கள் கடையில் போயிட்டு எடுக்க தேவையில்லை, வீட்டிலேயே உங்களுக்கு செய்யலாம் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வெஜிடபிள் சப்ஸி ஒன்று. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இல்லை காரம் எதுவுமே இல்லை. சின்ன பிள்ளைகள்லேருந்து நோயாளி வரைக்கும் எல்லாருக்குமே இதை நல்லா சாப்பிட்லாம். இது உண்மையிலே இதை நம்ம மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஃபுல் மீலாகவே சாப்பிட்லாம். இந்த வெஜிடபிள் சப்ஸின்றது இல்லை எந்த விதமான காரமோ வேறு ஆர்டிஃபிஷியலான எந்த விதமான இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணலை. இதில் முழுக்க முழுக்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே பாவிச்சிருக்கு. அதனால் நோயாளிகளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் சப்ஸியை செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செய்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.